எங்கும் எதிலும் என்றும் தெய்வீகம். தெய்வீகம்தான் எல்லாமாக இருக்கிறது. ஒவ்வொரு அணுவிலும் தெய்வீகம், பஞ்சபூதங்களில் தெய்வீகம், ஒவ்வொரு உயிர்களிலும் தெய்வீகம். ஆக எல்லாம் தெய்வீகம். இந்த பிரபஞ்சம் தெய்வீகமயமானது. நீங்கள் அனைவரும் தெய்வீகமானவர்கள். நீங்கள் தெய்வீகமானவர்களாக இருப்பதால் உங்களது இல்லம் தெய்வீக ஆலயம் ஆகிறது. உங்களது இல்லமே தெய்வீகமாக மலரும் பொழுது இல்லத்தில் வசிப்பவர்களும் இல்லத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவரும் தெய்வீகமானவர்களாகிறார்கள். நீங்கள் வாழ்த்த வாழ்த்த தெய்வ நிலையில் இருந்து வாழ்த்த வாழ்த்த உங்களிடம் வாழ்த்து பெறுபவர்கள் அனைவரும் தெய்வீகமானவர்களாகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்த தெய்வ நிலையில் நின்று தெய்வீகமானவர்கள் என்பதை உணர்ந்து தெய்வீகமான இந்த உலகை புனிதமாக்குவீர்கள். தெய்வீகத்தை உணராத மக்களிடம் தெய்வீகத்தை உணர்த்துவீர்களாக. தெய்வீகம் உணர்தலும் தெய்வீகத்தை எல்லோருக்கும் உணர்த்துதல். ஆகவே நீங்கள் தெய்வீகமானவர்கள் என்பதை உணர்ந்து எல்லோரையும் தெய்வீகமானவர்களாக உயர்த்துவீர்கள். பிரபஞ்சம் முழுவதும் தெய்வீகமாக, எவரும் தெய்வீகமாக மலரும் வகையில் உங்களது கடமைகள் என்றென்றும் சிறக்க. பரிபூர்ண நல்லாசிகள். தெய்வீக உலகத்தை உருவாக்குவோம். எல்லோரையும் தெய்வீகமானவர்களாய் உயர்த்துவோம். தெய்வீகத்தில் இருந்து வந்த மனிதனை மீண்டும் தெய்வீகமாக்குவோம். பல்வேறு சூழ்நிலைகளில் தன்னுடைய சொந்த தெய்வீகத்தன்மையிலிருந்து விலகியதால் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அதுவே காரணமாய் அமைகிறது. ஆகவே மீண்டும் தெய்வீகத்தை உணர்த்துவோம். மீண்டும் தெய்வீகமானவர்களாய் மாற்றுவோம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.